விரைவு செய்திகள். சென்னையில் அனுமதியின்றி நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் இம்மாதம் 20ஆம் தேதி வரை அதிகாரிகள் மேற்கொண்ட கள ஆய்வின்படி 2665 கட்டடங்கள் அனுமதியின்றி கட்டப்பட்டு வருவதாக தெரிய வந்தது. இதனையடுத்து அதன் உரிமையாளர்களுக்கு கட்டுமான பணிகளை நிறுத்துமாறு மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இதன்படி விதிகளை மீறி கட்டப்பட்டு வரும் கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 92 காலி பணியிடங்கள் TNPSC குரூப் 1 தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன. இந்த நிலையில் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் இன்று நண்பகல் 12 மணியுடன் முடிவடைகிறது. விண்ணப்பதாரர்கள் www.tnpsc.gov.in என்ற வலைத்தள முகவரி வாயிலாக குரூப் 1 தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மண்டபம் பகுதியில் கடல் மீன் வள ஆராய்ச்சி நிலையத்தில் வளர்க்கப்பட்டு வந்த 1.20 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளையில் மன்னார் வடைகுடா கடற்பகுதியில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய தலைவர் தமிழ்மணி தலைமையில் பச்சை வரி இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன. மன்னார் வடைகுடா பகுதி மற்றும் பாக் சலசந்தி கடல் பகுதிகளில் இறால் உற்பத்தியை அதிகரிக்க 168 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 200 மில்லியன் பச்சை வரி இறால் குஞ்சுகளை கடலில் விட திட்டமிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசுவாமி கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியையொட்டி கண்ணனை தொட்டிலில் இட்டு தாளாட்டும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் பெருமாள் சன்னதி முன்பு அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சலில் உற்சவ மூர்த்தியான சந்தான கோபாலனை தொட்டிலில் இட்டு தீட்சிதர்கள் தாளாட்டு பாடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.